கண்ணா பாப்பு குட்டி கவனிங்க fill in the blanks all the radii of a circle are என்னன்னு கேக்குறாங்க இங்க சேம் எழுதலாம் இல்ல ஈக்குவல் அப்படினு எழுதலாம் ரைட்டா ஈக்குவல் எதிரடி கண்ணு ரேடியஸ் இங்க பாருங்க இது ரேடியஸா ரேடியஸ்ன்றது சிங்குலர் ரேடியை அப்படின்றது ப்ளூரல் ரேடியஸ் ஆர் ஏ டி ஐ யூ எஸ் ரேடியஸ் அப்படின்றது என்னது சிங்குலர் புரியுதுங்களா ப்ளூரல் ஃபார் ரேடியஸ் இஸ் ரேடியை இது என்னது ப்ளூரல் புரியுதுங்களா ஈக்குவலா இருக்கும் புரியுதுங்களா இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னது 3 சென்டி இப்போ இதுதான் சென்டர்னு வெச்சுக்கோங்க இது ஓன்னு வெச்சுக்கோங்க இது ஏ இது பின்னு வெச்சுக்கோ அப்ப OA equal to OB சப்போஸ் இங்க சீன் எடுத்தீனா இது என்னது OA equal to OB equal to OC அப்ப என்னது all the radii of a circle are equal ஏன்டா கண்ணா equal னு சொல்றோம் சென்டர்ன்றது என்னது fixed point radius அப்படின்றது fixed distance circle வந்து ஒண்ணும் கிடையாது இந்த fixed point ல இருந்து fixed distance ல மூவ் ஆக கூடிய பாயிண்ட்ஸ் தான் சர்க்கிள் உருவாகுது புரியுதுங்களா from the இப்போ இது வந்து fixed point இந்த fixed point ல இருந்து இந்த fixed distance ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் அப்படியே மூவ் ஆகிட்டே வந்துச்சுனா இந்த லோகஸ் ஆஃப் தி பாயிண்ட் தான் சர்க்கிள் புரியுதாடி கண்ணே அதனால தான் இது வந்து fixed distanceன்றதனால தான் ஈக்குவல் fixed distance fixed distance எப்படி வேணாலும் சொல்லலாம் சரியா அடுத்து dash is the longest chord of the circle முத கார்டுனா என்னன்றது தெரியும் இங்க பாருங்க a line joining any two points on the circumference புரியுதுங்களா இப்போ இங்க பாருங்க இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கறேன் இப்போ இத ஜாயின் பண்றேன்னு வெச்சுக்கோங்கடா ரைட்டா இது கார்டு இது என்னது காயில் கார்டு a line joining any two points on the circumference is called chord அப்ப என்னது longest chord இதுதான் புரியுதுங்களா dash is the longest chord இங்க பாருங்க என்ன குடுத்துறோம் diameter which is the longest chord diameter is the longest chord of the circle ஏனா இதுவும் chord தான் இதுவும் chord தான் பாருங்க இதுல வருதா என்ன ஏன் ரெண்டு radius வருது பாருங்க இதுல ரெண்டு radius வருதா இல்லையா d equal to என்னது twice the radius 2r சரியாடி கண்ணு longest cardன்னு கேட்டா நீ என்ன எழுதணும் diameter நீ வேணா வரைஞ்சு வரைஞ்சு பாருங்க கார்டை வரைஞ்சு வரைஞ்சு பாருங்க diameterன்றது என்னது a chord which passes through the center of the circle diameterன்றது என்னது எந்த chord center வழியா பாஸ் ஆகுதோ அந்த chordக்கு பேரு தான் diameter புரியுதுங்களா சென்டர் வழியா பாஸ் ஆகுறது longest அடுத்து a cuboid has dash edges இங்க பாருங்க cuboidன்றது என்னன்னா six sided rectangle இந்த ஆறு பக்கமும் எப்படி இருக்கும்னா rectangle three different types of rectangles are there இந்த முன்னாடியும் பின்னாடியும் ஒரு டைப் இருக்கும் மேலையும் கீழேயும் ஒரு டைப் இங்க இருக்குறது ஒரு டைப் இருக்கும் சரிங்களா இப்போ என்ன கேக்குறாங்க edges நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா எட்ஜ்ன்றது எப்படி இருக்கலாம் ஸ்ட்ரைட்டா இருக்கலாம் இல்ல கர்வ்டா இருக்கும் வேர் தி டூ ஃபேसेस மீட்ஸ் இங்க பாருங்க இங்க இருக்கா இருக்கா இல்லையா 1 2 3 4 இங்க 4 இருக்கு அதே மாதிரி பேக்ல பாருங்க டா இங்க பேக்ல 1 2 3 4 இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 வந்துருச்சா வரலையா அடிக்கணும் அடுத்து பாருங்க இந்த பாருங்க எட்டு ஆயிடுச்சா ஒன்பது பத்து ரைட்டா அடுத்தது பதினொன்னு பன்னெண்டு கரெக்டா கரெக்ட் இல்லையா ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் இந்த மெஜந்தா கலர்ல ஃபோர் வந்துச்சு ஃபோர் எட்ஜஸ் இருந்துச்சா ரெட் கலர்ல ஃபோர் வந்துச்சா இந்த ப்ளூ கலர்ல ஃபோர் வந்துச்சா அப்ப எத்தனை எட்ஜஸ் நமக்கு இங்க டுவெல் எட்ஜஸ் ஹவு மெனி எட்ஜஸ் ஆர் தேர் டுவெல் எட்ஜஸ் சரியாடி கண்ணு புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா நெக்ஸ்ட் சமுக்கு போலாமா நம்ம 10th சம் ரைட் தி நம்பர் ஆஃப் ஃபேसेस எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ் ரைட் அடிக்கணும் ரைட்டா ரைட் இல்லையா புரியுதா
இப்ப நம்பர் ஆஃப் ஃபேसेस எட்ஜஸ் வெர்டிசஸ் முதல்ல நல்லா கவனிக்கணும்ங்க பாருங்க ஃபேसेस எத்தனை ஃபேஸ் இருக்குங்க பாருங்க இது ஒரு ஃபேஸா இது ப்ளேனா இருக்கு இருக்கா இல்லையா இங்க ஒரு ப்ளேஸ் இருக்கா ரெண்டு இருக்கா இல்லையா சர்க்கிள் இங்க ஒரு சர்க்கிள் இது என்னது கர்வ்டு ஃபேஸ் இது என்னது கர்வ்டு ஃபேஸ் புரியுதுங்களா புரியதா புரியலையா அப்ப எத்தனை ஃபேसेस இருக்கு 3 ஃபேसेस how many faces 3 faces what edges how many edges are there edges can be straight or curved da பாருங்க இங்க ஒரு எட்ஜ் இருக்கா இருக்கா இல்லையா இதுதா வளை எட்ஜ் இருக்கா இல்லையா இங்க ஒரு எட்ஜ் இருக்கா ரைட்டா how many edges are there 2 edges are there how many edges 2 edges corner corner na nama enna paatha vertex corner is nothing but a vertex where the edges meet ana idhula vande nalla gavaninga plane a irundha plane edges a irundha vertex varum ana inge eppadi irukudhu namakku curved a irukku eppadi irukudhu curved a irukku corner enga varu namakku edges meets nranga puriyudhungala edges eppadi edges a irukudhinga curved edges ஆ இருக்குிறதுனால இதுல என்ன வராது corner வராது புரியுதுங்களா எந்த இதுக்கு தான் நமக்கு வந்து corner வரும் நமக்கு curved இல்லாம straight line edges ஆ இருந்தா இது பாருங்க straight line edges ஆ இருந்துச்சுனா என்ன வரும் corner வரும் இது என்ன edges curved edges ஆ இருக்கறனால no corners அப்ப zero corners corners க்கு இன்னொரு பேர் என்னது vertices ரைட்டா அப்ப ஜீரோ வெர்டெக்ஸ் ஜீரோ வெர்டெக்ஸ் புரிஞ்சுதா டிக்கண்ணு புரியுதா புரியலையா அடுத்த சம் போலாமா அடுத்த டிக்கண்ணு 11th ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பார்ட்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் ரைட்டா இப்ப பாயிண்ட் ஆர் என்ன டிக்கண்ணது ஒண்ணு இல்ல ஃபிக்ஸட் பாயிண்ட் இல்லையா ஃபிக்ஸட் நிலையான புள்ளி அது அப்ப அதுக்கு பேர் என்னது சென்டர் அதுக்கு பேர் என்ன அடிக்கணும் சென்டர் சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் அடுத்து அவங்க என்னன்னு கேக்குறாங்க பாரு ஆர் பி ஆர் கியூ ஆர் எஸ் என்ன அடிக்கணும் இதெல்லாம் ஆர் பி ஆர் கியூ ஆர் எஸ் இஸ் கால்ட் ரேடியஸ் ப்ளூரல் என்ன ரேடியை ரைட்டா ரைட் இல்லையா ரைட்டா RP RP is radius RQ is radius RS is radius RP RQ RS are called radii PQ is called PQ என்னது இது the chord which passes through the center center வழியா பாஸ் ஆகக்கூடிய கார்டுக்கு பேர் என்னது diameter சரியா டி கண்ணு இது என்னது diameter புரிஞ்சதா புரியலையா இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ட் தி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் யூசிங் எ காம்பஸ் நீங்க செஞ்சு பார்க்கணும் என்ன பண்ணனும் காம்பஸ்ல 7 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல ரேடியஸ் எடுத்துட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் அந்த நீடில் மாதிரி இருக்கறத வச்சு நீங்க வரையஞ்சு பார்க்கணும் அதனால என்ன பண்றீங்க நீங்க இத வரையஞ்சு பாருங்க சரியா டிக்கண்ணே இந்த ரெண்டு சமமும் நீங்களே செஞ்சு பார்க்கணும் இந்த ரெண்டு சமமும் என்ன பண்ணனும் நீங்களே செஞ்சு பார்க்கணும் 5 சென்டிமீட்டர்ல ஒரு சர்க்கிளோ 7 சென்டிமீட்டர்ல முடிஞ்சா மிஸ் நோட்ல போட்டு காட்டுறேன் ஆனா உங்களுக்கு மிஸ்ங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க செஞ்சு பாருங்க சரியாடா கண்ணா